ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தும் பல நிறைய நிறைய வந்து அவர் வந்து நிறைய நிறைய இடங்களில் பேசியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் வந்து முழுசாகவே வந்து எங்கேயுமே வந்து பதிவாகப்படலை. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நிறைய தலித் அமைப்புகளையும் அப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சியாக எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளும் ஆமைக்கு சொல்லி அதுலேயும் போய் பேசியிருக்காரு. அப்போ அதை பற்றிலாம் வந்து அவர் ஏகாதிபத்தியை பற்றியும் நீங்கள் கார்பரேட் பற்றியும் வந்து முழுமையாக ஆய்வு அவர் வந்து ஒரு விமர்சனப்பூர்வமான ஆய்வு வந்து அந்த அவருடைய உரைகள் இருந்தது. ஆனால் அந்த ஆய்வுகள்லாம் கூட இன்றைக்கி வந்து எதுவுமே துவக்கப்படவில்லை. 15 வருஷத்துக்குள்ளேயே வந்து அதெல்லாம் வந்து இன்றைக்கி காணாமல் போச்சு. இன்றைக்கு பார்த்தோன்னா இன்டர்நெட்டில் போய் வந்து கேசவன் சொல்லிட்டு சாதாரணமாக எதை அதை பற்றியோ வந்து வருது. இன்னைக்கு இன்டர்நெட்டில் வந்து கேசவன் பேராசிரியர் போட்டு அடித்தா வந்து எதுவுமே வர மாட்டேது. அவர் போட்டால் ஒன்று கூட வரல. அப்போ இந்த 90s இந்த பல்வேறு அவருடைய எழுதின நூல்களை பற்றியோ நமக்கு இதுக்கு தேவைகள் என்ன இருக்குது அப்படின்ற பற்றியும் வந்து ஆனால் ஒவ்வொரு மாதமும் கட்டாயம் வந்து அவர் சந்திக்கிறது ஒரு வழக்கமாக இருந்தது. அவர் கடைசி இந்த நூல்கள்லாம் எதிரார் சமூகத்தை அப்போ பற்றி நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாகுது. பின்ன 90s பிறகு பாட்டை வந்து நடைபெறுபவர் சொல்ல அவர் வந்து ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். அவர் அதை ஏன் எழுத்து ஏதலை அப்படின்னு சொல்லி எழுத்து அவசியமே தேவை கிடையாது, அது அது தானாக காலாவதி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார். ஆனால் அவர் சொல் அன்னைக்கு வந்து எங்களுக்கு என்னை என்ன பண்ணுறவங்களுக்கும் நிறைய பேர்களுக்கும் உடன்பாடு இல்லாமல் இருந்தது. ஆனால் என்னன்னா இன்றைக்கி ஒரு 15 அவர் சொன்னதான் யாத்தமாக ஆயிடுச்சு. இன்னைக்கு பின்னமளித்தும் கோட்பாடு வந்து இங்கே யாரும் வந்து பெருசாக எதிர்த்து ஏற்படலை. தன்னுடைய தன்னால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கு இருக்கிற பன்னாட்டு கார்பரேட் உலக சூழல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னமளித்த பற்றி பேசுகிறது வந்து ஒரு தானாகவே வந்து அது வந்து இழந்து போயிடுச்சு. அது ஆனால் அது எழுப்பின அரசியல் பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த அரசியல் பிரச்சனைகள் என்பது தான் சாதியை பற்றி தலித் அரசியல் பத்தியும் இன்னும் பல்வேறு விஷயங்களை பத்தி அவர் அட்ரஸ் பண்றார். மொழி இன்னும் 4-5 பிரச்சனை பத்தி அவர் மொழி தலித் விடுதலை சாதியம் பற்றியும் பற்றியெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த 9 1990 இருந்து 98 வரைக்கும் இதை பத்தி ஆய்வு பண்றார். கடைசியாக அதிகமாக சொல்ல நிறைய நூல்கள் அவருடைய ஆரம்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அவர் சாதியம் என்ற நூல் 95 சாதியை பத்தி அவருடைய ஆழமான புரிதல் இருக்கு இல்லையா. எனக்கு தெரிஞ்சு வந்து இன்ன வரைக்கும் வந்து அப்படி ஒரு நூல் வந்து நான் அந்த அளவுக்கு ஆழமான நூல் இன்னைக்கு 15 ஆயிட்டு போச்சு. இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகளை பத்தி நாம வந்து பேசிட்டு இருக்கோம். சாதியத்துக்கு எதிராகவும் சாதியத்தை ஆதரித்தும் கூட இன்னைக்கு வந்து போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இல்லாட்டி பிரச்சனைகள் ஆழமான ஆய்வு என்பது உறுதியாக செய்யப்படலை. ஆனா இதே வந்து கேசவன் வந்து இருந்தார்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து சரியாகவே வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மேலான ஒரு கடுமையான விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுது. என்னன்னா சாதியை பத்தி கம்யூனிஸ்டுக்கு சரியான புரிதல் இல்லை என்றது விமர்சனம் இருக்கு. அவர் இதை பற்றிலாம் எழுதி முடிக்க சொல்ல அவர் கடைசி எடுத்தாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் சாதி ஒழிப்பிற்காக என்ன செய்தாங்க அப்படின்ற பத்தி விரிவாக தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோக்கத்துக்கான வேலைகள் 98 அந்த குறிப்புகள்லாம் கூட வந்து எடுத்துட்டார். இன்னும் வந்து இன்னும் ஒரு வருடம் இருந்தால் அவர் வந்து அநேகமாக அத்தகைய ஒரு புத்தகத்தை வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சாதி ஒழிப்பில் கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் வந்து இறந்துட்டார். அதான் உண்மையும் கூட. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கு வந்து சமூக தமிழக அறிவு சூழல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம அன்னைக்கு கூட பேசணும். எல்லாரும் கோகேசனுடைய இறப்பை வந்து ஈடுகட்டும் அப்படின்னு பேசணும். ஆனால் உண்மையிலே ஈடுகட்டல. ஏன் அந்த ஈடுகட்டவில்லை அப்படின்ற கேள்விதான் வந்து ரொம்ப முக்கியமானது. தமிழக அறிவித்த பொதுவாக ஜீவிகளை என்ன சிக்கல் இருக்குன்னா அறிவு ஜீவிகள் எல்லாத்தையும் வந்து நடுத்தர வகுப்பில் உள்ள வர சிக்கல்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தத்துவார்த்த பின்னணி இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு அறிவு ரீதியாக கோட்பாடு ரீதியாக அவர் இருந்தால் மட்டும்தான் சமூக இயக்கங்களில் இருக்க முடியும். அதை பற்றியான புரிதலோ இல்லாட்டி வந்து ஒரு ஆழமான குறைந்தபட்சமான ஒரு ஆழமான புரிதல் கோட்பாட்டு ரீதியாக ஒரு ஆழமான புரிதல் எந்த ஒரு அறிவுத்துறையினருக்கும் இல்லை என்றால் அவர் காலப்போக்கில் வந்து எப்படிதான் வரலாறு. ஆனால் இன்னைக்கு வந்து என்னது அதை வந்து செறிவுபடுத்தப்படலை இங்க இன்னைக்கு. ஏன்னா அதுதான் வந்து இன்னைக்கு பின்னணித்த கோட்பாடுகள் அன்னைக்கு வந்து அறிவுப்படுத்துபவர்கள் வந்து யார் வேணா எப்படின்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். இன்றைக்கு வந்து ஒருத்தர் இன்னைக்கு வந்து ஒரு காத்திரமான படைப்புகள் இருக்கு இல்லையா, அது வர முடியாமல் போகிறதுக்கு காரணமே அதுதான்.
ஒரு ஏதாவது ஒரு கோட்பாடு பரந்தபட்சம் ஒரு அறிவுத்துறையினர் என்பது ஒரு கோட்பாடு. இன்னைக்கு ஆனா வந்து தலித் பிரச்சனை பேசுறவங்க ஒரு குறிப்பிட்ட கோட்பாடு சொல்ல அந்த அதை பற்றியான ஒரு ஆழமான கட்டுரைகளை ஏற முடியுது. ஆனா எந்த கோட்பாடு இல்லாதவர்கள் காலப்போக்கில் வந்து மறந்துடுறாங்க. அதுதான் அடிப்படையான விஷயம். அப்போ அறிவுத்துறையினருக்கு ஒரு குறிப்பிட்ட கோட்பாடு இருக்க முடியும். அதனாலதான் வந்து கேதவன் அவர்கள் 1975 வந்து அவர் வந்து மார்க்சிய திருவை பார்வை அடிப்படையில் வந்து வந்து தன்னுடைய கோட்பாட்டை வந்து வரையறுத்து கொண்டு அவருடைய கடைசி காலம் வரைக்கும் 98 வரைக்கும் அந்த கோட்பாட்டில் உறுதியாக இருந்ததால்தான் அவர் இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 30 தன்னுடைய வாழ்நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 34 ஒரு காத்திரமான ஒரு படைப்புகளையும் சமூக படைப்புகளையும் கொடுக்க முடிஞ்சது. அப்போ அந்த மாதிரியான ஒரு படைப்புகள் ஏன் வரலன்னா இன்றைக்கு அறிவுத்துறையில் எந்த கோட்பாட்டிலும் இல்லை. அவங்க கால போறப்போக்கு இன்னைக்கு ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க, நாளைக்கு ஒரு இன்னும் 2 மாதம் கழிச்சு போச்சுன்னா அவங்க சொல்ற கோட்பாட்டுக்கு அதுக்கு ஒன்று வேற ஒன்று வந்து நிறைவேற்படுத்துறாங்க, வேற ஒரு கோட்பாட்டை சொல்லிடுறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் நிலவு இருக்குது. அதுக்கு எதிராக கேசவன் போன்றவர்கள் இந்த விஷயத்துல தான் வந்து நாம வந்து முன்மாதிரியாக வழிகாட்டியா கொள்ளணும். ஏன்னா அந்த கோட்பாடு இருந்தனால்தான் அவர் வந்து தெளிவாக அன்னைக்கு மார்க்சிஸ்ட் மீது வைக்கப்பட்ட குறைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ் என்பது இங்க இருக்கிற அரசியல் சூழல் குறிப்பாக சாதியை பற்றியோ இங்க இருக்கிற தேசியத்தை பற்றியோ தெரிய மார்க்சிஸ்ட் சரியாக அணுகுமுள்ள சொல்ல சொல்ல அவர் வந்து அந்த விமர்சனத்தை எதிர்கொண்டு மிக தெளிவாக வந்து மார்க்சிய அடிப்படையில் வந்து அதை வந்து அணுகுமுறை செய்கிறார். அதுக்கு ஒரு தீர்வு வைக்கிறார். அவர் சொன்னதெல்லாம் இன்றைக்கு வந்து இன்னைக்கு பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தோழர் கூட இந்த நூலில் குறிப்பிடுவார். எப்படி வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இளைஞர் அமைப்புக்கு இளைஞர் அமைப்பு உண்டு, மாணவர் அமைப்புக்கு ஒரு தனி அமைப்பில் உருவாகுதோ அதே மாதிரி வந்து என்னது தலித் பிரச்சனைக்காக தாழ்த்து போட்டவருக்காக ஒரு தனி அமைப்பு உருவாக்கணும்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அன்னைக்கு. அன்னைக்கு வந்து யாரும் செய்யலை. ஆனா இன்றைக்கு ஒரு 10 வருடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அமைப்புகளும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியான ஒரு அமைப்பை என்பது அந்த குறிப்பான பிரச்சனைகளுக்கு உருவாக்கியிருக்காங்க. அவங்க அதில் எந்த அளவுக்கு ஈடுபாடு விட்டாட முழுசாக்க செய்கிறாங்கன்றது அடுத்த விஷயம். ஆனால் வந்து அவர் வைத்த விமர்சனம் என்பது ஒரு ஆய்வு ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக வைத்த விமர்சனம் என்பது 15 வருடங்களில் வந்து அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் வந்து அப்போ வந்து 90களில் வந்து உலகமயமாக்கல் பிரச்சனை பற்றி வருது. அப்போ தான் வந்து மிக தீவிரமாக 90களில் அறிவுப்படுத்தப்படுறாங்க. அப்போ அதை பற்றி வந்து சில பேர் வந்து உலகமயமாக்கலுக்கு தலித்துகளுக்கு வந்து நன்மை இருக்குன்னு சொல்லிட்டு கூட இங்கே வந்து நிறைய பிரச்சாரங்கள்லாம் நடக்குது இங்கே தீவிரமாக. ஆனால் அதை வந்து கடுமையாக வந்து விமர்சனம் வைக்கிறார் அவர். இன்றைக்கி உச்சகட்டமாக வந்து இன்றைக்கி வந்து கார்பரேட் வந்து கார்பரேட்டும் வந்து இந்து பாசிசம் வந்து ஆட்சிக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த சூழ்நிலை வந்து அவருடைய அன்றைக்கு 90களிலிருந்து அவர் வந்து நிறைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தும் பல நிறைய வந்து அவர் வந்து நிறைய இடங்களில் பேசியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் வந்து முழுசாகவே வந்து எங்கேயுமே வந்து பதிவாகப்படலை. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து நிறைய தலித் அமைப்புகளையும் அப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளும் ஆமைக்கு சொல்லி அதுலேயும் போய் பேசியிருக்காரு. அப்போ அதை பற்றிலாம் வந்து அவர் ஏகாதிபத்தியை பற்றியும் நீங்கள் கார்பரேட் பற்றியும் வந்து முழுமையாக ஆய்வு அவர் வந்து ஒரு விமர்சனப்பூர்வமான ஆய்வு வந்து அந்த அவருடைய உரைகள் இருந்தது. ஆனால் அந்த ஆய்வுகள்லாம் கூட இன்றைக்கி வந்து எதுவுமே துவக்கப்படவில்லை. 15 வருஷத்துக்குள்ளேயே வந்து அதெல்லாம் வந்து இன்றைக்கி காணாமல் போச்சு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் போய் வந்து கேசவன் சொல்லிட்டு சாதாரணமாக எதை அதை பற்றியே வந்து வருது. இன்னைக்கு இன்டர்நெட்டில் வந்து கேசவன் பேராசிரியர் போட்டு அடித்தா வந்து எதுவுமே வரமாட்டது. அவர் போட்டால் ஒன்று கூட வரல. அப்போ இந்த வகையான ஒரு சூழலில் வந்து நம்ம எதாவது கண்டதெல்லாம் ஏற்றுட்ருக்காங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து இணையத்துலேயும் மற்ற விஷயங்கள்லையும். ஆனால் கோகேசவன் சொல்லிட்டு போட்டோன்னா ஒரே ஒன்று தான் வருது. ஒன்று ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு மனோன்மணி பல்கலைக்கழகம் என்பது ஒரு நூலை வந்து ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு பண்றாரு கேசவனுடைய படைப்புகளை பத்தி. அது மட்டும்தான் அந்த இணையத்தில் இருக்கு, வேற எந்த குறிப்புகளும் வந்து கேசவன் பத்தி அது இல்லை. அப்போ நம்முடைய கடமை என்பது என்பதுன்னா இன்றைக்கு கேசவனுடைய அந்த 36 இதே வந்து இன்னைக்கு சமூகம் முழுக்க கொண்டு போகணும். அதுக்கு அந்த நூல்கள் வந்து இன்னைக்கு வந்து மறுபடியும் வந்து அச்சாகப்படணும். மறுபடியும் வந்து அந்த நூல்கள் எல்லாருக்கும் கரைக்கிற மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணப்படணும். அது வந்து ரொம்ப அவசியமானது. அது அந்த அடிப்படையில் வந்து நாம் வந்து அவர் விட்டு சொன்ன பணிகள் இருக்கு இல்லையா, அதை வந்து அடுத்த கட்டத்தில் நகர்த்தணும். இன்றைக்கு வந்து இந்துத்துவ பற்றி அதே வந்து இன்னைக்கு இருந்தாலும் இந்துத்துவ பாசிசம் பற்றி ஒரு ஆழமான நூல் வந்திருக்க முடியும். இன்றைக்கி அதை பற்றி ஆழமாக புரிந்து கொள்ள நூல் வந்திருக்கும். இன்றைக்கு வந்து பல சாதிக்கு இன்றைக்கி வந்து சும்மா எல்லோரும் வந்து சின்ன சின்ன நூலாக வருது. என்னது கொஞ்சம் போனால் ஒரு கட்டுரைகள் தான் வருது, ஒரு ஆழமான நூல் வர மாட்டேங்குது. அதுதான் இப்போ தருமபுரியில் வந்து நடந்த விஷயங்களை பற்றி என்ன வந்திருக்குன்னா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துண்டு துண்டு ஒரு 20-30 பக்கம் தான் வருது. ரொம்ப காத்திரமான ஒரு என்ன வரலாற்று ரீதியாக என்ன சிக்கல் இருக்கு, நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்றது இருக்கு இல்லையா. அதை பத்தியான ஒரு காத்திரமான நூல்கள் வந்து ஆய்வாளர்கள் செய்யப்படணும். அந்த ஆய்வை நோக்கி வந்து செய்வதற்கு